ஹாய், அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வணக்கம். நான் மதியா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற பழைய ஆளுகளும் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் என்னோடய இயர் பிளாகில் வந்து சொல்லியிருப்பேன் எதுக்காக வந்து ஒரு 1 month கேப், அண்ட் தென் வந்து எதுக்கு நான் வந்து அஸ் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரமதான் பிளாக் வந்து போடல அப்படின்றது. அண்ட் ஆல்சோ ரமதான் 2022 வந்து ஒரு ரீகேப், என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஒரு மெமரி லைனில் வந்து போயிட்டு வந்த மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நான் என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேனோ, எதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி கூட வந்து ரமதான் சீரீஸ் அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேனோ, அதில் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து நான் ஷூட் பண்ணி வச்சது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக. அண்ட் லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ நான் பேசும்போது நீங்கள் வந்து கிளிப்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே வந்து நோன்பு ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னா ஒரு 1 week முன்னாடியே எல்லாம் கிளீனிங்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுதான் எங்கள் வீட்லேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து நோன்புக்கு ஒரு 1 week முன்னாடி வந்து ரெண்டு பேருக்கும் டே ஆஃப் இருந்த டைமில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான். இந்த வீடு ஃபுல்லாக தொடச்சி அண்ட் தென் கிளாஸஸ்லாம் வந்து வைப் பண்ணி காப்பெட் அண்ட் ஆல் தட் என்னெல்லாம் வீட்டில் வந்து வேலைங்க வந்து யூஸ்வலாக எல்லோரும் வீட்லேயும் வந்து நோன்புக்கு முன்னாடி பண்ணுவாங்களோ அதுதான் நாங்களுமே பண்ணோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய இனிஷியல் பிளான் என்ன இருந்தது அப்படின்னா ரமதான் சீரீஸ் அப்படி போடணும். ஃபஸ்ட்டு வந்து கிளீனிங்கில் இருந்து அண்ட் தென் வந்து கிச்சனில் அண்ட் தென் வந்து ரமதான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ரமதான் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இதை பற்றி வந்து நான் வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது வரைக்குமே நான் நினச்சிட்ருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ கிளிப்ஸஸ் நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ நோன்புக்கு முன்னாடி ஒரு பெரிய டீப் கிளீனிங் வந்து ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். அண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடந்துட்டுருக்கு அண்ட் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த டைமுக்குள்ளே எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் வந்து இந்த இந்த டேயை வந்து நான் வந்து எண்ட் பண்ணேன். ஸோ ரமதான் ப்ரிப்ரேஷனோடதில் வந்து கிளீனிங் அண்டு எல்லாமே டைடி ஆனதுக்கப்புறமா அடுத்தது வர்றது வந்து கிச்சன் ஏரியா, அதாவது குக்கிங் சைடு. ஸோ குக்கிங்கில் வந்து முக்கியமாக தேவை செஞ்சது கார்லிக் பேஸ்ட். ஸோ நான் அதுதான் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கால்வாசி வேலை வந்து முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் எப்படி அரைக்கிறதுன்றது முக்கியம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் க்ளீன் பண்ணி ஜாரில் போட்டு வச்சிட்டேன். அது கூடவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மஞ்சத்தூள் அண்ட் சீரகம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம நிறைய நான்வெஜ்க்கு தான் வந்து சேர்த்துப்போம். ஸோ அதுக்கு வந்து பெருஞ்சீரகம் போட்டிங்கன்னா, பெருஞ்சீரகம் அண்ட் சோம்பு சொல்லுவீங்க இந்தியாவில், ஸோ போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அண்ட் மஞ்சள் எதுக்கு அப்படின்னா, இஞ்சி அண்ட் வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப நாள் நீங்கள் வந்து வச்சுக்க முடியாது அரைச்சி, ஏன்னா அது ஒரு க்ரீன் ஆகிடுச்சின்னா அது வந்து நஞ்சு தன்மை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் மஞ்சத்தூள் அண்ட் வந்து ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கிறதுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட சீக்ரெட். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்பெஷலி வந்து நான்வெஜ்க்கு வந்து நீங்கள் சேர்த்துட்டு குக் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்றது வந்து தெரியும், டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் இதை வந்து போய் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ என்னோடய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு நான் வந்து வச்சுருவேன். ஸோ எனக்கு ஒரு நீங்கள் இது இந்த மாதிரி நீங்கள் க்ரைண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 1 month மேலே வரும் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படி. நோம்பு டைம்ன்றதுனால நம்ம நிறைய நான்வெஜ் வந்து செய்வோம், லைக் மீட் அண்ட் சிக்கன் டிஷஸ் வந்து நிறைய செய்வோம். ஸோ அதுக்கு வந்து இது டக்குனு 15 days வந்து முடிஞ்சிடும். அண்ட் நான் இதில் நான் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறேனோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா
ஒரு ஃப்ளேவர் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலாக கொஞ்சம் ஆயில் வந்து நான் போட்டுப்பேன். ஸோ எகெயின் உங்களுக்கு எதுக்காக இந்த ஆயில் அப்படின்னா, ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே ஐட்டம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது என்னோட பிளானில் வந்து இருந்தது இஃப்தார் ப்ரீ பிளானிங்கோட வீடியோ வந்து போடணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் ஷூட் பண்ணி வச்சது தான் அது. பட் நாம் உண்டு பிளான் பண்ணால் அல்லாஹ் வந்து ஒன்று பிளான் பண்ணுவாங்க, ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் விட பெரிய பிளானர்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர்பார்க்காதது நடக்கிறது தான் லைஃப்பில். ஸோ நாங்கள் கொஞ்சம் கூடவே வந்து இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, பிகாஸ் ஆஃப் ஹை பிபின்றதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு சர்ஜரிக்குள்ளே வந்து போயிட்டு வந்தாங்க. பாப்பா கம்ப்ளீட்லி சரியாகி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வேறு எதுவுமே எங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. அண்ட் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் அண்ட் அவ்வளோ ப்ரேயர்ஸ்னால வந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ என்னோட அடுத்தது வந்து லிஸ்ட்டில் இருந்தது ரமதான் சீரீஸில் ரமதான் டெக்ரேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணது. அண்ட் இதே மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் தென் எல்லாம் வந்து வேற ஒன்று நாடி இருந்தான். ஸோ பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு 2 டேஸ்லேயே நோம்பு ஸ்டார்ட் ஆச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் வந்து ரமதான் ஹேம்பர் வந்து கொடுப்பேன் எவ்ரி இயர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்துச்சு எங்களுக்கு. எந்த ஒரு கெட்டதுலேயுமே வந்து ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து 100% ட்ரூவாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த வருஷம் நோம்புக்கு. என்னடனா எங்கள் ஃபேமிலியில் வந்து எப்போவுமே வந்து நோம்புக்கு கூப்பிட்டா வந்து வரமாட்டாங்க. ஈவன் தான் இஃப்தாருக்கு கூட வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க, ஏன்னா தராவி அடிப்படும் அண்ட் பிகாஸ் அவங்களோட மகளால் தொழுது தான் அவங்களுக்கு வந்து பழக்கம் அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் வந்து ரெண்டு பேர் இல்லை, அம்மா பாப்பா மட்டும் இல்லாமல் என் பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்லோ 4 பேருமே வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து இந்த ஹோல் ரமதானுக்குமே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி நம்ம வீட்லேயே வந்து லைக் அவங்க ஃபுல் ரமதானுமே வந்து ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு. லைக் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, நம்ம ஒன்று பிளான் பண்ணால் எல்லாம் ஒன்று பிளான் பண்ணுவான் அண்ட் ஹீஸ் த பெஸ்ட் பிளானர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் நோன்புக்கு வந்து இஃப்தாருக்கு நாங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணோம் இவ்வளோ ஒரு மாதம், அந்த கிளிப்ஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து வர எந்த ஒரு ஃபுட்ஸுக்குமே வந்து நான் ரெசிபி வந்து டீட்டெயிலாக ஷூட் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து ஒன்ஸ் நான் இதெல்லாம் ஷூட் பண்ணும்போதே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 நோன்பு வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே நோன்பே முடிஞ்சிருன்ற அது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் வந்து ஃபேமிலியெலாம் வந்திருந்ததுனால நம்பர்ஸும் வீட்டில் கூட இல்லை, ஸோ எல்லாமே ஹரிபரியில் தான் வந்து நடக்கும். ஆனால் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் வந்து கிளிம்சஸாக வந்து எடுத்திருந்தேன். எதுக்காகனா இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறதுக்காகவும் அண்ட் தென் வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு எடுத்தது தான் இது. ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து, அதாவது இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து வாடா. வாடா வந்து என்னென்னா ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னா முஸ்லீம்ஸோட ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து அன்றைக்கி பண்ணாங்க வந்து என்னோடய சிஸ்டர் இன்னும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அவங்க தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக. ஸோ அதுவும் இல்லாமல் மெல்பர்னில் வந்து அவங்களோட ஃபஸ்ட் ரமதான். ஸோ அவங்க தான் நிறைய இந்த நோம்பு ஃபுல்லாகவே வந்து இஃப்தாருக்கு வந்து நிறைய அந்த ஸ்ரீலங்கன் அந்த ஜாஃப்னா சைடு பலகாரம் எல்லாம் அவங்க தான் நிறையவே வந்து பண்ணாங்க. யாருக்காச்சும் இந்த வீடியோவில் எந்த ஒரு ஃபுட்டுக்குமே வந்து ரெசிபி வந்து தனியாக வேணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஃபுட் ஐட்டம் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்க கூட. இந்த வாடா வந்து ஆல்மோஸ்ட் அந்த கேரளா சைடில் அந்த பத்திரி இருக்கும்ல, இறைச்சி பத்திரி, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து உள்ளே வந்து ப்ரோன்ஸ் வந்து வைப்போம். ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி இந்த கேரளா பத்திரிக்கும் எங்கள் ஊர் வாடாக்கும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இஃப்தார் டேபிள் இருந்து சும்மா எங்களோட மெமரிஸ்க்காக எடுத்த கிளிப்ஸ் இதெல்லாம் இதெல்லாம். ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ளே. அண்ட் தென் வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பாதி நோம்பு வந்து போயிடுச்சுது.
பாப்பாவும் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஓகே ஆகிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ரெசிபி வீடியோஸ் ஆச்சும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மனசு வந்து கேட்கல. நார்மல் டேஸ்னால் ஓகே, பட் தென் வந்து நோம்பு டைமில் வந்து நம்ம வந்து ஃபுட்டை பற்றி வீடியோ போட்டு அது பார்ப்பாங்களா இல்லையான்றது தெரியாது, அது வேறு விஷயம். பட் எங்களுக்கு எனக்கு வந்து மெயினாக வந்து மனசு வந்து கேட்கல. ஸோ அதனால் வந்து நான் இவந்து இன்ஸ்டாகிராமில் கூட அவ்வளோவா நான் ஷேர் பண்ணதே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் நோம்பு ஃபுல்லாகவே வீட்டில் செஞ்ச பலகாரம் மட்டுமே தான். இஃப்தார் டேபிள் ஷார்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச மாதுளம் பழம். ஸோ ஜூஸ் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்ணத்தை இஃப்தாருக்காக வந்து நாங்கள் ப்ரெப் பண்ணிகிட்ருந்தது. அன்றைக்கி வந்து மிடில் ஈஸ்டர்ன் இஃப்தார் டேபிள் வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி நான் வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். இங்கே என்னென்னா வந்து பள்ளியில் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நோம்பு கஞ்சியும் கிடைக்காது. அண்ட் கடைங்களில் கிடைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் லைக் ரோஸ் பட்டீஸ், இந்தியாவில் வந்து நீங்கள் வடை அதெல்லாம் வாங்குவீங்கள்ல, போண்டா சமோசாலாம் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே கிடைக்காது. ஏன்னா நார்மலாக ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 5:30 மேலே. ஸோ அதுவும் இல்லாமல் நோம்புக்கு ஸ்பெஷலாக அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் பஃபே சிஸ்டம் வந்து இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து வீக்கெண்ட் டைமில் தான் அதெல்லாம் வந்து இருக்கும். அதனாலே தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே நாங்கள் ஏன் ஹோம்மேடில் தான் ஹோம்மேட் அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் எல்லா நோம்புக்குமே வந்து வீட்டில் தான் வந்து பண்ணுவோம். அன்னைக்கு மிடில் ஈஸ்டர்ன் இஃப்தார் டேபிளில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஃபலூடா இருந்தது, அது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அண்ட் வந்து பேர்ல் குஸ்குஸ் வித் சிக் பீஸ், அதுக்கு அரபிக் நேம் ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஃபெட்டே சாலட், இதுக்கும் ஒரு அரபிக் பேர் இருக்குது. அண்ட் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணுங்க, அது வந்து 7 ஸ்பைஸ் அரபிக் சிக்கன். வந்து நோம்புக்கு வந்து கஞ்சி வந்து மஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் பள்ளியிலலாம் கிடைக்காது. ஸோ நாங்களே தான் வீட்டில் பண்ணுவோம். அண்ட் ஒரு நாள் வந்து சரி நம்ம வந்து நோம்பு கஞ்சி வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணினது தான், ஒரு ஹாஃப்லே அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஏதோ மற்ற வேலை வந்ததுனால நான் அதை ஷூட் பண்ணவே இல்லை. அண்ட் இது வந்து இன்னொரு நாள் வந்து இன்னொரு இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணுறத அவங்கக்கிட்ட அப்படி கிளிம்சஸாக வந்து நான் காட்டுறேன். அண்ட் அன்றைக்கி வந்து என்னென்னா ஃபிலோ பேஸ்ட்ரி வந்து பண்ணியிருந்தேன், இது நான் பண்ணிகிட்டு இருந்தது. பஃப் பேஸ்ட்ரி வச்சு இது வந்து செவ்வப்பின்னு சொல்லுவோம், அந்த மீட்டு அந்த லைக் லைனாக இருக்குல்ல நீட்டாது. அண்ட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் சீஸ் வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங்ஸ் வச்சு வந்து பண்ணலாம். ஸோ அது இருந்துச்சு. அண்ட் தென் வந்து ஃபிலோ பேஸ்ட்ரியில் வந்து ஒரு புதுசாக ஒரு டிஷ் வந்து நான் பண்ணியிருந்தேன், நல்லா வந்தேன்னு சொன்னாங்க. அது ஸ்வீட்டும் பண்ணலாம் ஃபிலோ பேஸ்ட்ரி வச்சு. அப்படி இல்லைனா வந்து நான் அன்றைக்கி வந்து அந்த சிக்கன் மிக்ஸ் ஒரு கிளிப் காமிச்சேன்ல, அது வச்சு கூட பண்ணலாம். ஸோ அன்னோட இஃப்தார் டேபிள் வந்து இது நான் சொன்னேன், அந்த ஃபிலோ பேஸ்ட்ரி வச்சு பண்ணது தான் அந்த கிரங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோம்பில் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு அவங்க இஃப்தார் வந்து பண்ணுவாங்க, அந்தந்த ஊர்க்காரங்கள் அவங்களோடனால. அண்ட் இந்த வருஷம் வந்து ரெண்டுக்கு நாங்கள் போயிருந்தோம், ஒன்று ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி, அடுத்தது வந்து டர்கிஷ். ஸோ அங்கெல்லாம் அவங்கவுங்க ஊர் சாப்பாடு தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ டர்கிஷோட ஃபுட்டு வந்து அன்னைக்கு வந்து இதுதான். ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் 10 டேஸோட கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் அது. அண்ட் அஸ் யூஷுவல் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இது பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு நாள் ஸ்ப்ரிங் ரோல் வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து நான் ஃபில்லிங் வந்து பண்ணேன், எங்கள் சிஸ்டரில் வந்து அதை ஃபோல்டு பண்ணிகிட்டு இருந்தான், சமைக்கி விட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் அவ்வளோ தடியாக இல்லாமல் வந்து எனக்கு கொஞ்சம் அது வராது. ஸோ அவங்க வந்து அந்த க்யூட்டாக பண்ணுவாள். ஸோ அதை நான் வந்து ஷூட் பண்ணினவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இது வந்து என்னோடய பிரதரோட ரிக்வஸ்ட்டாக இருக்கும் எல்லா நோம்புக்குமே. இதுக்கு வந்து பிரெட் பாக்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெசிபி வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஜைனப் அவகிட்ட இருந்து நாங்கள் இது வந்து எடுத்துக்கிட்டது. அண்ட் தேங்க்யூ ஜைனப், இன்னும் எங்களோட ஃபேமிலி ஃபேவரேட்டாக இருக்குது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ரெசிபிஸ்க்குமே வந்து டீட்டெயிலாக இருக்காது. இதில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து மேங்கோ மில்க் ஷேக், இன்னொரு நாள் பண்ணது. அண்ட் இது வந்து இறைச்சி ரொட்டி, நிறைய ஸ்ரீலங்கன்ஸ்க்கு தெரியும். அண்ட் இன்னொன்று வந்து அந்த ரவுண்டாக இருந்ததுக்கு பேர் வந்து சிக்கன் டோனட். எங்கள் வீட்லேயுமே வந்து கஞ்சி வந்து மஸ்ட். நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் எப்படின்னா, ஒரு நாள் பிளெயின் கஞ்சி வந்து சம்பளோடு செஞ்சோம்னா அடுத்த நாள் வந்து இறைச்சி கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன், அதுக்கப்புறம் பீஃபில் கஞ்சி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து வரும். அண்ட் அது கூடவே வந்து சைடுக்கு வந்து மினிமம் வந்து ரெண்டு சைடில் வந்துடும் ஸ்நாக்ஸ் ஐட்டமில். அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா வந்து டேபிள் வந்து அகந்தில்லன்னு அப்படி ஃபுல்லாகிடும். அண்ட் நடு நடுவில் வந்து கஞ்சி பானைக்கு ரெஸ்ட் கொடுப்போம், ஏன்னா எங்களுக்குமே போர் அடித்து போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கொத்து ரொட்டி இருக்கும், அப்படி இல்லைனா இடியப்பம் கொத்து வைப்போம், அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி காட்டினேன்ல உங்களுக்கு மிடில் ஈஸ்டர்ன் ஓ வந்து மலேசியன் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு இஃப்தார் டேபிள் வந்து செட் பண்ணிவிடுவோம். நான் ஈத் பிளாகில் வந்து சொல்லியிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் வந்து நோன்புக்கு வந்து பெருநாளுக்கும் சேர்த்து தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6 கை வந்து இருந்தாங்க வீட்டில். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ பண்ண முடிஞ்சுது. இது ஒன்று கூட நாங்கள் வந்து வெளியில் வந்து இந்த தடவை வாங்கினதே கிடையாது. ஐ மீன் ஸ்நாக்ஸில் இருக்கட்டும், இல்லை கஞ்சி ஒரு சூப்பு கூட நாங்கள் வந்து வாங்கினது கிடையாது. லுஹர் தொழுதுட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்ணோன்னா அதுக்கப்புறம் மேரத்தான் தான் ஓடுவோம். அந்த வாங்கு சொல்கிற வரைக்கும் நிறைய லேடிஸ்க்கு வந்து இது என்னோட ரிலேட் பண்ண முடியும். ஸோ அந்த வாங்கு சொல்கிற வரைக்குமே வந்து ஓடுவோம். அண்ட் இது வந்து இந்த வருஷம் நோம்போட லாஸ்ட் இஃப்தார் டேபிள். ஸோ கண்ணை வந்து பிளிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வந்து 30 டேஸ் எப்படி ஓடிச்சதுன்னே தெரியாது. ஆனால் ஒன் மெமரியான ஒரு நோன்பு எங்களுக்கு, எங்கள் 3 பேருக்குமே. ஏன்னா எங்கே திரும்பினாலுமே வீட்டில் ஆளுங்களாக இருந்தாங்க. யூஸ்வலாக வந்து நாங்கள் 3 பேர் தான் இருப்போம். ஆனால் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம வீட்டில் இந்த வருஷம் நோன்பு வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ மெனி மெமரிஸ், சஹர் டைம், இஃப்தார் டைம், அதுக்கப்புறம் தராவிக்கு போகிறவங்க வந்து பேசுகிற சிட்சாட், அண்ட் நிறைய மெமரிஸ் வந்து இந்த ரமதான் வந்து எங்களுக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பை, அண்ட் பி சேஃப்.